ஜெய் ஸ்ரீராம். சூலூர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் சனிப்பெயர்ச்சி பலன்களை வழங்குவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். அருமையான ஒரு சனிப்பெயர்ச்சிக்காக காத்திருந்தோம் எல்லாருமே. என்ன காரணம்? இந்த மகரத்தில் சனி இருக்கும்போது எத்தனையோ நிகழ்வுகள், ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, கொரோனா பிரச்சனை, அப்புறம் பல பிரச்சனைகள் வேர்ல்டு லெவலில் உலகத்தையே ஆட்டுனது, நெஞ்சில் ஒரு அப்படி அப்படி ஒரு பயத்தை கொடுத்தது. இதெல்லாம் உண்மைதான். என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். மகரம் சொந்த வீடு, ஆட்சி வீடு, அப்படி இருந்தும் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இந்த இடத்துல தான் நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம், மரண பயத்தை காமிச்சது மகர ராசி கிச்சனி பெயர்ச்சி. மகர ராசியில் வந்து உட்கார்ந்தார். அதுலேயும் குறிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மரண பயம், என்னடா வாழ்க்கை சே அப்படின்னு ஒரு வருத்தம். எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ வரும், எப்போ வரப்போகுது இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு ஆர்வம். அது என்னைக்கு வரப்போகுது? அருமையான ஒரு நல்ல நாள், 17/1/2023 அன்னைக்கு. அவிட்டம் இரண்டாம் பாதத்திலிருந்து அவிட்டம் மூன்றாம் பாதம், மகரங்கிற வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு போறார். எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 6:04 மகர ராசியிலிருந்து அவிட்டம் இரண்டாம் பாதத்திலிருந்து அவிட்டம் மூன்றாம் பாதத்துக்கு போகிறார். நீங்க கேட்கலாம், என்ன சார் சனிப்பெயர்ச்சி, அதே அவிட்டம் தானே சார் அப்படின்னு கேட்கலாம். அவிட்டம் 1-2 பாதங்கள் மகரம் காலபுருஷனின் 10 அதிபதிங்க, கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், ஜீவனஸ்தானம். உலகத்தையே யாராவது பக்கத்தில் ஒருத்தன் அப்படின்னு தும்முனானா தள்ளி போயிடும், 2 தள்ளி போவோம் ஒரு லைட்டா அப்படின்னா உடனே. இந்த வேலையை செஞ்சது மகரத்தில் இருந்த சனி பகவான். கிட்டத்தட்ட 2.5 எந்த விதமான ஒரு நல்லதும் நடக்கு. இப்போ தான் கொஞ்சம் பயம் போயிருக்கு. எப்போ அவிட்டம் 1 வந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, 2 வந்தாலும் ஓரளவுக்கு கொரோனா அப்படின்னா அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. அடுத்து அவிட்டம் 3 போயிட்டார். சுத்தமா காலபுருஷனின் கர்மஸ்தானம். யோசிச்சு பாருங்க, டிவியில் பார்க்க முடியல, யூடியூப்ல பார்க்க முடியல, நம்மளாம் அப்படியே வாழ்ந்திருக்கோம். இது வந்து 30 ஒரு முறை நடக்கும் நிகழ்வு, இப்பொழுது அவிட்டம் 3 பாதத்துக்கு போகுது. சார் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சார், நீங்கள் அதையே திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தாதீங்க சார், எங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, மேஷ ராசிக்கு முதல்ல பலன்கள், அருமையான பலன்கள், லாபஸ்தானத்தில் ஜீவனாதிபதிங்க. கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஜாதகத்தில் சொன்னால் 10 11 போப்பா எல்லாம் நல்லபடியாக நடக்குமாப்பா அப்படின்னு சொன்னான். தொழில் நல்லா இருக்குங்க முதல் பாயிண்ட். ஆம்பளையாக இருக்கட்டும், பொம்பளையாக இருக்கட்டும், சின்ன பையனாக இருக்கட்டும், பெரியவனாக இருக்கட்டும், வயசானாக இருக்கட்டும், தொழில் நல்லா இருக்குன்னா அவன் நிற்கிற தோரணையே வேற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அப்படின்னா அதுக்கான யோகத்தை இந்த மேஷ ராசிக்கு 11 இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் செய்ய காத்திருக்கிறார். சில பேருக்கு தொழில் செத்து போச்சு, அதெல்லாம் உயிர்ப்பிழக்கூடிய ஒரு காலகட்டம் சனிப்பெயர்ச்சி. அவருக்கு மட்டும்தாங்க அந்த பவர் இருக்கு, வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவரை உருவாக்கக்கூடிய அந்த கெத்து 11 இடத்தில் சனி பகவான். தொழிலை ஸ்திரமாக்கும். எந்த வீட்டுக்கு வராரு? ஸ்திர வீட்டுக்கு தான் வராரு. அவர் நல்லா இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். உணவு பழக்க வழக்கங்கள் நல்லபடியாக மாறும். பொருளாதாரம் மேன்மை பெறும். கொஞ்சம் நல்லா தான் சம்பாதிப்பீங்க, ஒன்றும் பயப்பட வேணாம், பழைய கடன்லாம் அடைச்சிருவீங்க. சார் நான் எப்படி இருந்தாலும் தெரியுமா சார், என் லெவலே வேற சார், நான் எங்கே இருந்தேன்னு தெரியுமா, பாருங்க இந்த இப்படி ஆகிப்போச்சுங்க நிலைமை, அதெல்லாம் மாறிடுங்க, ஒன்றும் பயப்படாமல் சார். உங்களுக்கு தெரியாது சார், ஒரு வீட்டை விற்றுட்டேன் சார் இந்த 2.5 சனி பகவான் பெரிய கஷ்டப்படுத்திட்டார் சார். அப்படியா? கண்டிப்பாக வீடு வாங்கி கொடுப்பார் சார். கல்யாணம் ஒன்று பண்ணி சிக்கலாகி போச்சு சார், நான் அப்போவே சொன்னாங்க சார் செய்யப்படாது அப்படின்னு சொல்லி, 10 சனி இருக்குது, கவனம், நாங்கள் அவசரப்பட்டு செஞ்சு அப்படி ஆகிப்போச்சு சார். அதெல்லாம் மாறிடும். அதுக்கான ஒரு நல்ல காலம் இப்பொழுது சனிப்பெயர்ச்சியாக வந்திருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு சப்போர்ட் மேசராசிக்கு 12 குரு. இந்த குரு பலம் பார்த்துருச்சான்னு சில பேர் கேட்பாங்க, அதெல்லாம் இப்போ இருக்குது உங்களுக்கு. கல்யாண முயற்சி வெற்றி, தொழில் முயற்சி வெற்றி, வீடு வண்டி வாகனங்கிறது ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் வந்து என்ன பொறுத்தளவில்
விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி நல்லா வழிபடுங்க. 11 இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். சார் நான் வேறு ஏதாவது பரிகாரம் கூட சொல்லுங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன். ஒன்றும் வேணாம், காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுங்க. இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது உங்கள் சௌரியத்துக்கு வச்சிடக்கூடாது. ஒரு நல்ல சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு வைக்கணும், அது மாதிரி வைக்கணும். பழைய சாப்பாடை வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்புறம் எண்ணெய் பலகாரங்கள், தேவையில்லாத பலகாரங்கள் இருந்துச்சுன்னா வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு வைக்கிறது, அதெல்லாம் பாவத்தில் ஆட் ஆகிடும். என்னக்க பிடிக்குது, சரி காக்காய்க்கு வச்சுருன்னு சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பெரிய பாவம். சுத்தமானதாக வைங்க. வாழ்க்கையில் பாருங்கள், நான் சொல்கிற பரிகாரம் எளிமையானது, ஆனால் உங்கள் வாழ்வியில் நீங்கள் உயர போகிறது மிகப்பெரிய இடத்துக்கு வர போகிறீங்க. இந்த சனிப்பெயர்ச்சி கும்பத்தில் பகவான் இருக்கும் வரை குடும்பத்தில் மகிழ்ச்சி, பணத்துக்கு உயர்வு, பக்தி ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ நல்லா சாமி கும்பிடுவா சொல்லுங்கள், நிறைய பணம் வரும்போது தான் கும்பிடுவான். எந்த கோயிலுக்கு போனால் எவ்வளோப்பா மாலை வாங்கி சாமிக்கு போடு அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் நடக்க போகுது. வாழ்த்துக்களையும் வெற்றியையும் உங்களுக்கு சந்திப்பீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம்.